வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எம்பிரியாலஜிலேருந்து எம்சிக்யூஸ் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நார்மல் ஆஞ்சியோஸ்பர்மிக் பிளான்ஸ் இஸ் ஜெனரலி ஆன்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்துங்க, நாலு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். அதாவது டிப்ளாய்டு கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? நார்மல் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வந்து டிப்ளாய்டு பிளான்ட் பாடி, ஆனால் பட் இந்த கேமிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஹேப்ளாய்டு கண்டிஷன்ஸ். அப்போ ஆன்சர்ஸ் வந்து என்னது, ஏ. செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். த ஜெனரேஷன்ஸ் ரெப்ரசன்டட் பை அ நார்மல் ஆஞ்சியோஸ்பர்மிக் பிளான்ட் இஸ் டாஸ். அப்போ இதோட ஜெனரேஷன்ஸ் உருவாகுதுன்னா அந்த நார்மல் ஆஞ்சியோஸ்பர்முக்கான காரணம் யாருன்னா ஸ்போரோபைட்டிக். ஸ்போரோபைட்டிக் தான் ஜென்ரேஷன் வந்து உருவாக்குது. அப்போ என்னது செகண்ட் ஆன்சர்ஸ் வந்து பி. தேர்டு கொஸ்டின்ஸ், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இன் ஆஞ்சியோஸ்பர்மிக் பிளான்ட் இஸ் டாஸ். தேர்ட் ஆன்சர் இஸ் ஏ, ஸ்டேமன். ஃபோர்த் ஒன், ஸ்டேமன் டெக்னிக்கலி இஸ் அ டாஸ். அப்போ ஸ்டேமன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு இன்னொரு பேர் மைக்ரோஸ்போரோபில். மைக்ரோஸ்போரோபில்னாலும் ஸ்டேமன்ஸ்னாலும் ஆண்ட்ரோஷன்ஸ்னாலும் ஒன்று தான். அப்போ ஃபோர்த் ஆன்சர்ஸ் வந்து பி. ஃபிஃப்த் ஒன், கார்பன் டெக்னிக்கலி ரெப்ரசன்ட் இன் டாஸ். கார்பல்ஸ்ங்கிறது ஃபீமேல். அப்போ என்ன சொல்கிறாங்க, மெகாஸ்போரோபில். அப்போ மெகாஸ்போரோபில்னாலும் கைனீஷியம்னாலும் பிஸ்டில்ஸ்னாலும் ஒன்று தான். அப்போ ஃபிஃப்த் ஆன்சர் வந்து ஏ. சிக்ஸ்த் கொஸ்டின், போலன் சாக்ஸ் ஆந்தர் சாக்ஸ் ரெப்ரசன்ட் டாஸ் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி நான் போலன் சாக்னாவே என்னது, மேல் பார்ட்ஸ் தான். அப்போ என்னது, மைக்ரோ ஸ்போராஜியம். அப்போ சிக்ஸ்த் ஆன்சர்ஸ் வந்து பி. செவன்த் கொஸ்டின்ஸ் பாருங்க. போலன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை டாஸ். போலன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா செல் டிவிஷன்ஸில். அது என்ன செல் டிவிஷன் வருவான்னு பார்த்தீங்கன்னா மியாசிஸ். ஓகேங்களா? அப்போ கேமிட்ஸில் நடக்கிற டிவிஷன் வந்து மியாசிட்ஸ். அதே மாதிரி வந்து சொமேட்டிக் செல்ஸ் நடக்கிறது வந்து மைட்டாசிஸ். அப்போ செவன்த் ஆன்சர்ஸ் வந்து பி. எயித் கொஸ்டின்ஸ் பாருங்க. போலன் அட் த டைம் ஆஃப் டிஸ்போசல்ஸ் ஃப்ரம் போலன் சாக் இஸ் டாஸ். அப்போ இதுக்கு டிஸ்போசல் ஆகும்போது போலன் சாக்ல எத்தனை இருக்குன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. டூ செல்டு, வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். எயித்து ஆன்சர்ஸ் யா ஏ. நைன்த் கொஸ்டின் பாருங்க. வால் லேயர்ஸ் ஆஃப் ஆந்தர் சாக் ஆர் டெரிவ்டு ஃப்ரம் டாஸ். ஓகேங்களா? வால் லேயர்ஸ், இந்த சுவர் சூழ்பாங்கல்ல, சுவர் அது எங்கேருந்து உருவாங்கன்னா பிரைமரி பரைட்டல். அதான் சுவத்தை ஒட்டிக்கிட்டு இருக்குமாங்கல்ல, அது மாதிரி சொல்கிறதா பிரைமரி பரைட்டல் செல்ஸ். அப்போ நைன்த் வந்து ஏ. ஓகேங்களா? இப்போ வால்னாவே பாருங்கள் பிரைட்டல்ஸ். அப்போ வால்ங்கிறது கனெக்ஷன் கொடுத்துங்க. வால் வந்து பெருசாக இருக்குது, பெரி அப்படிங்கிற ஒன்று நோட் பண்ணி வச்சுருங்க. வால் லேயர்ஸ் ஆஃப் ஆந்தர் இஸ் பிரைமரி பரைட்டல் செல்ஸ். அப்போ டென்த் பாருங்கள். த பிளேஸ் வேர் செல்ஸ் ஆஃப் எண்டோதிசியம்ஸ் ரிமைன்ஸ் தின் வால்டு அண்டு வேர் ஆந்தர் சாக் ரப்சர்ஸ் டு லிபரேட் போலன் லேட்டர் இஸ் டாஸ் அப்போ போலன் வந்து உடஞ்சி எண்டோதிசியம் வழியாக போயிட்டு ஃபைனலாக எது வழியாக போகுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. டென்த் ஆன்சர் வந்து பி, ஸ்டோமியம். ஒரு திக்கனிங் பார்ட்ஸ் இருக்கும், லேக் ஆஃப் திக்கனிங் பார்ட்ஸ் இந்த மைக்ரோஸ் பிராஞ்சத்தில் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்டேமனில் படிக்கும்போது ஒரு பட்டர் பிளே ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அந்த பகுதி வழியாக தான் அது சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்டோமியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிட்டம் லேயர் இஸ் டாஸ். பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிட்டம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதாவது மைக்ரோஸ்போர்ஸில் இருக்குது, அதாவது மேல் பார்ட்ஸில் தான் டபிட்டம் இருக்குது. டபிட்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆன்சர் வந்து சி, ப்ரொவைடு நியூட்ரிஷன்ஸ் டு டெவலப்பிங் த போலன்ஸ். அப்போ போலன் வளரத்துக்கான உணவுப் பொருள் யார் கொடுக்குறாங்கன்னா இந்த டபிட்டம் லேயர். நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போலன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னர் லேயர் அப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. இன்னர் லேயர் ஆஃப் த போலன் கிரைன்ஸ் அப்படின்னா இந்த டபிட்டம் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு அந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரலாம். ஓகே, டுவெல்த் கொஸ்டின்ஸ் பாருங்கள். வால் ஃபார்மேஷன்ஸ் டூரிங் மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்மேஷன்ஸ் இன் டை காட்டில்டன்ஸ் அண்டு மோனோ காட்டில்டன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் டாஸ். ஆன்சர்ஸ் வந்து டுவெல்த்துக்கு பி, சைமல்டேனியஸ் சக்சஸ்ஸு. அப்போ ஆன்சர்ஸ் வந்து சைமல்டேனியஸ் சக்சஸ் தானா? ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்கள்,
arrangement of ball and tetrad in dicotyledons. Tetrad na naangu dicotyledons. Irivithre thavarathala. Generally is das. Appa ball and sundu niye vandu pathina butterfly mari irukum structure. Appa enadhu tetrad thane. Tetrad tetrahedrals. Appa enadhu tetrad shape la irukku. Appa tetrad tetrahedrals nu note panni seva. 13 ku answers vandu D. Next question sir. All the bolons form a special structures by uniting together in collatropos is called is very very important question sir. 15th polyneums kiraanga aigla polyneums na microspores and microsporangium held together nu solluvaangala 12th book la irukku very very important question sir. 15th answer is polyneums adha B okayla. The next questions paarenga. Bolon after liberations from the bolon sac represent as appo bolon undu after liberation agudhu from bolon sac represent as appo adha enadhu male gametophyte okayla appo very very important kolapura mari irukku paarenga male sperm kuduthukranga male gametophyte kuduthukranga appo 16th answer is undu B note panni vechukonga 16th answer is undu B okayla 17th question paarenga. The places from where bolon tube can come out in bolon grains are called as. அப்ப அந்த bolon grains வந்து bolon tubeல இருந்து எப்படி வருதுனா எப்படி முளைச்சு வருதுனா இப்ப இப்படி இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும் இப்படி ரவுண்டா இருக்கு அதுல ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கு அந்த வந்து ஜெர்ம்ஸ் போறாங்க அது வழியா தான் இப்படி முளைச்சு இந்த மாதிரி bolon tube வந்து வருது அப்ப நான் நோட் பண்ணி வச்சுக்கங்க அப்ப ஆன்சர்ஸ் வந்து என்னது 17th ஆன்சர் வந்து C very very important ஜெர்ம்ஸ் போஸ் நெக்ஸ்ட் क्वेश्चंस பாருங்க. For fertilization, each bolon produces two male gametophytes. Already, you know that. So, 18th answer is B. 19th question is: style, stigma, and ovary are part of das. Second question is: carpels. Okay, la. This is male. Already, you know that. So, what is it? B is the correct answer. During pollination, bolons are received at das. பாலினேஷன்ல வந்து போலன்ஸ் ஆர் ரிசீவ் அட் டாஸ் யார் வாங்குறா அப்படின்றது பாருங்க ஃபீமேல் பார்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க ரிசீவ் பண்ற ஆள் வந்து யாருன்னா சி ஸ்டிக்மா தான் வாங்குறாங்க ஓகேங்களா அப்ப 20 ஆன்சர்ஸ் வந்து சி ஸ்டிக்மாங்கற மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா இதான் ஆன்சர் ஸ்டிக்மா நெக்ஸ்ட் பாருங்க மெகாஸ்போரான்ஜியம்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை டாஸ் மெகாஸ்போரான்ஜியம்ங்கிறது எதை சொல்றாங்கன்னா சி ஓவியல்ஸ் ஓகேங்களா இதான் மெகாஸ்போரான்ஜியம்ங்கறாங்க இந்த மாதிரி இன்டெரக்டா क्वेश्चन கேட்கலாம் நோட் பண்ணிச்சுங்க 21 வந்து சி ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चंस ஓவியல்ஸ் இன் ஹீலியாந்தஸ் அண்ட் அட்டாச்சஸ் ஆர் டாஸ் அப்ப क्वेश्चंस கேக்குறாங்க ஓவியல்ஸ் இன் ஹீலியாந்தஸ் அண்ட் அட்டாச்சஸ் ஆர் டாஸ் அப்படினா ஆன்சர்ஸ் வந்து யூனிடாக்மிக்ஸ் அட்டாக்மிக்ஸ்னா ஒண்ணுமே இல்ல அந்த டெக்மென்ட்ஸ்னு சொல்லும்ல அவுட் அது லேயர் ஒரே ஒரு யூனியன் ஒரே ஒரு இன்டெக்மென்ட்ஸ் இருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது ஓவியல் வந்து ஒற்றை இன்டெக்மென்ட்ஸ் உள்ளது அதானது ஒரே ஒரு இன்டெக்மென்ட்ஸ் மட்டும் இருக்கு அவுட்டர் இன்டெக்மென்ட்ஸ் இன்னர் இன்டெக்மென்ட்ஸ் ரெண்டு இருக்கு ஒரே ஒரு இன்டெக்மென்ட்ஸ் உள்ளது வந்து எந்த தாவரத்துல அந்த ஓவியல்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க ஹீலியாந்தஸ் அண்ட் அட்டாக்டஸ் அப்படின்ற பிளான்ட் தான் வேற ஒண்ணுமே கிடையாது ஓகேங்களா அப்ப பைன பாருங்க ரெண்டு இன்டெக்மென்ட்ஸ் ஏன் டெக்மிக்னா இன்டெக்மென்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஓவியல்ஸ் அண்ட் ஃபீனிக்குல்ஸ் இஸ் கால்டு டேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து ஓவியல் எங்கே அட்டாச் இருக்குது ஃபீனிக்குல்ஸில் கீழே அப்படின்னு நோட் பண்ணிச்சிட்டா ஹைலம்ஸ் அப்போ என்னது ஹீலம் அது கீழே 23 ஆன்சர் இஸ் ஏ சி அப்போ ஃபீமேல் கேமெட்டோஃபைட் இஸ் ரெப்ரசன்டட் பை டாஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஃபீமேல் கேமெட்டோஃபைட்னா ஓவியல் சொல்லக்கூடாது நியூசுலஸ் சொல்லக்கூடாது எக் நியூக்ளியஸ் சொல்லக்கூடாது எம்ப்ரியோ சாக் தான் எம்ப்ரியோ தான் வந்து தானது ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டுங்கிறாங்க ஓகேங்களா இது நல்லா நோட் பண்ணிச்சு நாலுமே ட்விஸ்டடாக இருக்குது 24 ஆன்சர்ஸ் சி எம்ப்ரியோ சாக் ஓகேங்களா இது எக் நியூக்ளியஸ் வந்து இண்டிவிஜுவலாக குறிக்குது எக் வந்து நியூக்ளியஸ் தான் ஓகே எக் நியூக்ளியஸ் ஃபீமேல் தான் அது வந்து நியூக்ளியஸ் மட்டும் தான் ஒரு எக் நியூக்ளியஸ் அப்போ எம்பிரியோங்கிறது அது டெவலப்மெண்ட் ஆகுதுல்ல அதனால அதில் தான் ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டே வருது எக் நியூக்ளியஸ்லேருந்து வரல எக் நியூக்ளியஸோட மேல் வந்து ஜாயிண்ட் ஆகுது மேல் நியூக்ளியஸ் அவங்க ஃபியூஷன் ஆகிறதுனால இவங்க வர்றாங்க எம்பிரியோ அதை நோட் பண்ணி வச்சுக்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு 24 ஆன்சர்ஸ் வந்து சி ஓவில் ஹேவிங் ஃபியூனிக்கிள்ஸ் சலாசா மைக்ரோபைல்ஸ் இன் ஏ லைன் இஸ் கால்டு டேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு 12th புக்கிலே இருக்குது ஓகேங்களா ஆன்சர்ஸ் ஏ பி ஆர்த்தோட்ரோபஸ் ஓகேங்களா ஆர்த்தோட்ரோபஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ் 25 பி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள் ஓவியல்ஸ் இன் பி பி பிளான்ட் பட்டானின் அண்டு கிராம் அதை பருப்பு தவறங்களில் பிளான்ஸ் ஆர் டேஸ் இது முக்கியமான கொஸ்டின்ஸு
அது லெகுமினேசி ஃபேமிலியில் ஓவில்ஸ் இன் பி அண்டு கிராம் பிளான்ஸ் ஆஸ் அனட்ரோபஸ். ஓகேங்களா, அப்போ இது இன்வெர்டடாக இருக்கும். ஓகேங்களா, அனட்ரோபஸ்னால் உங்களுக்கு என்ன தெரியும், இன்வெர்டர்ஸ். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ், இன் ஃபேமிலி கேக்டேசி த ஓவில்ஸ் இஸ் டாஸ். ஆன்சர்ஸ் வந்து சிசி நோட் பண்ணி சொன்னோம்ல, அப்போ சர்சினோட்ரோபஸ். சர்சினோட்ரோபஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னென்னா, இந்த ஃபீனிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டால்க்கு வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா. மெகாஸ்போர்ஸ் மதர் செல்ஸ் டிவைட் அண்டு ஃபார்ம்ஸ் போர் மெகாஸ்போர்ஸ் பை டாஸ் மியாசிஸ். ஓகேங்களா, மெகாஸ்போர்ஸ் மதர் செல்ஸ் வந்து டிவைட் ஆகுது, நான்கு தான் வரது. காரணம்னா மியாசிஸ்ங்கிறாங்க, மியாசிஸில் தான் நான்கு வரும், மைட்டாசிஸில் ரெண்டு தான் வரும். ஓகேங்களா, அப்போ 29 ஆன்சர்ஸ் ஏ சி. ஓகே, மெகாஸ்போர்ஸ் டெட்ராட் இன் ஜெனரலி டாஸ். அப்போ எப்படி அமைச்சிருக்கோம்னா, லீனியராக அமைஞ்சிருக்கும். இப்படி ஒன் பை ஒன் அப்படி கீழே இந்த மாதிரி, இதுதான் லீனியர். ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி கட்டாக அமைந்ததில் இருக்குது, இதான் லீனியர். அப்போ இதே மாதிரி இதே மெகாஸ்போர்ஸ் வந்து டெட்ராட் எப்படி இருக்கும்போதுனா லீனியராக இருக்கும். செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது பட்டர் பிளே மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ 30 ஆன்சர்ஸ் வந்து பீங்க. நெக்ஸ்ட்டு, த மெகாஸ்போர்ஸ் விச் ஃபார்ம்ஸ் எம்ப்ரியோ சாக் இஸ் கால்டு டாஸ். அப்போ 31 ஆன்சர்ஸ் வந்து என்னது, மெகாஸ்போர்ஸ் வந்து எதாக மாறுது, ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ஸாக மாறுது. அப்போ 31 ஆன்சர்ஸ் வந்து ஏ, ஏங்கிறது தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ஸ். அடுத்து, எக் அப்பாரட்டஸ் இஸ் எம்ப்ரியோ சாக் இஸ் ப்ரெசன்ட் டுவர்ட்ஸ் டாஸ். அப்போ எக் அப்பாரட்டஸ் வந்து எங்கிட்டு இருக்குன்னா மைக்ரோஃபைலர் எண்டு, மைக்ரோஃபைலர் எண்டை நோக்கி இருக்குது. ஓகேங்களா, எக் அப்பாரட்டஸ் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. அப்படி ஸ்ட்ரக்சரை போய் வச்சு நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கணும் டீச்சர்ஸ். 32 பி மைக்ரோஃபைலர் எண்டு. ஓகேங்களா, அடுத்து அது மட்டும் இல்லாமல் எம்ப்ரியோ எப்படி டெவலப் ஆயிருக்கு, எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆயிடுச்சுன்னா எதுக்கு பக்கத்தில் இருக்கும்னா மைக்ரோஃபைல் பக்கத்தில் வந்து என்ன பண்ணுது இருக்கும். ஓகேங்களா, அப்போ மீதி இடம் பூரா என்ன ஆகும், ஃபுல்லி கவர்டு தான் நியூட்ரிஷன் டிஷ்யூ மாறி இருக்கும். ஓகேங்களா, அது எண்டோசோம் மாறி இருக்கும். செல்ஸ் ஆன் த சைட்ஸ் ஆஃப் த எக் செல்ஸ் ஆர் கால்டு டாஸ். அப்போ எக் செல்ஸுக்கு பக்கத்தில் சைடில் இருக்கிற அந்த செல்ஸுக்கு பேர் என்னென்னு கேட்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சது தான். 33 வந்து என்னது, சி சைனர்ஜிட்ஸா சினர்ஜிட்ஸுமாங்க, இவங்க தான் போலனை ரிசீவ் பண்ணி இழுப்பாங்க. இது வந்து ஒரு ஹீமோட்ராபிசம், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறாங்கள வந்து பிடிச்சி இழுப்பாங்க அவங்கள. ஓகேங்களா, போலன் கிரை, அதாவது மேல் கேமிட்ஸை. இதை நோட் பண்ணிச்சுங்க. 33 ஆன்சர்ஸ் இஸ் சி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வென் போலன் ட்யூப் என்டர் த எம்ப்ரியோ சாக் த்ரூ தி சலாசல் எண்டு ஆஃப் த ஓவியல்ஸ் இட் இஸ் கால்ட் டேஸ். சலாசால் எண்டு வழியே போனதுனால சலாசல் கேமி. அப்போ என்ன வரும் கண்டிப்பாக உங்களுக்கு, இந்த இருக்கா ஜலாசல் கேமி அடிச்சலாமா. ஓகேங்களா, 34 வந்து பி, வெரி ஈஸிங்க. அப்போ போகிற கேமினா போர் சொல்லிய போகிறது, மீசோ கேமினா இண்டக்மெண்ட் சொல்லிய போகிறது. ஓகேங்களா, அப்போ இந்த லெசனை பொறுத்தளவு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியலும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மேல் கேமிட்ட போய்ட்டு நல்லா வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து 10 மார்க் எடுத்துடலாம் இந்த இதுலேருந்து. நெக்ஸ்ட் க்வெஸ்சனு, மீசோகாமி இஸ் என்ட்ரி ஆஃப் போலன் டீப் த்ரூ தி டாஸ் இண்டக்மெண்ட்ஸ். அப்போ இண்டக்மெண்ட்ஸ் சொல்லி போனால் மீசோ கேமின்னு சொன்னேன். அப்போ 35 ஆன்சர் வந்து சி. செகண்டரி நியூக்ளியஸ் இன் த மிடில் ஆஃப் எம்ப்ரியோ சாக் இஸ் டாஸ். அப்போ செகண்டரி நியூக்ளியஸ் வந்து என்னது, டிப்ளாய்டு கண்டிஷன் தான் இருக்கும். ஓகேங்களா, 36 நோட் பண்ணிச்சு, டிப்ளாய்டு தான். நீங்கள் ட்ரிப்ளாய்டுன்னு போடுறீங்க, எண்டோஸ்பர்ம்ஸ் தான் எதனா வரும், டிப்ளாய்டாக மாறும். இது எண்டோஸ்பர்ம்ஸ் வந்து டிப்ளாய்டாக மாறும். இது என்ன நோட் பண்ணிச்சுங்க. ஆனால் ஆன்சர்ஸ் வந்துட்டு 36 ஆன்சர்ஸ் வந்து பி. ஃபியூஷன் ஆப் ஒன் மேல் கேமிட்ஸ் வித் செகண்டரி நியூக்ளியஸ் கால் இந்த ட்ரிபிள் ஃபியூஷன்ஸ். அப்போ என்னது, ட்ரிபிள் ஃபியூஷன் நடக்குது. ஓகேங்களா, ட்ரிபிள் ஃபியூஷன்ஸ். ஓகேங்களா, டபுள் ஃபெர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபியூஷன். நீங்கள் வந்து ட்ரிபிள் ஃபெர்டிலைசேஷன் போட்டுறீங்க, அது தவறு. 37 வந்து என்னது, பி. 38 பாருங்கள், பிரைமரி எண்டோஸ்பர்ம்ஸ் நியூக்ளியஸ் இஸ் ஃபார்ம்டு பை டாஸ். அப்போ பிரைமரி எண்டோஸ்பர்ம்ஸ் நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம்டு பை டாஸ்னு கேட்குறாங்க. 38 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, சி ட்ரிபிள் ஃபியூஷன் நடக்குது. ட்ரிபிள் ஃபியூஷன், ட்ரிபிள் ஃபியூஷன் நடக்கிறாங்களே தான் வந்து என்ன ஆகுதுன்னா, பிரைமரி எண்டோஸ்பர்ம்ஸ் நியூக்ளியஸ் இஸ் ஃபார்ம்டு பை டாஸ். எப்படி உருவாகுன்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். வென் எண்டோஸ்பர்ம்ஸ் டெவலப் ஒன்லி பை நியூக்ளியர் டிவிஷன்ஸ். நியூக்ளியர் டிவிஷன்ஸ் வந்து எண்டோஸ்பர்ம்ஸ் வந்து டெவலப் ஆகுது. வித்தவுட் த ஃபார்மேஷன் ஆஃப் த செல் வால் இஸ் கால்ட் டாஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அப்போ செல்வால் இல்லைன்னா என்னது, உங்களுக்கு வந்து ஃப்ரீ நியூக்ளியர் தான். ஓகேங்களா, நல்லா அந்த எண்டோஸ்பர்ம்ஸ் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி வச்சுங்க, ஃப்ரீ நியூக்ளியர். அப்போ 40 ஆன்சர் வந்து சி, செல்வால் உருவாச்சு செல்லுலாக இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ரெண்டு பர்மிஷன் நடந்தால் வந்து கிலோவியல். ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டீச்சர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டு, வென் எண்டோஸ்பர்ம்ஸ் டெவலப்ஸ் பை த ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ் வித் செல்வால் ஃபார்மேஷன்ஸ் பட் ஆஃப்டர்வேர்ட்ஸ் ஒன்லி நியூக்ளியர் டிவிஷன்ஸ் வித்தவுட் செல்வால் ஃபார்மேஷன். இது ரெண்டுமே நடந்தால் என்ன சொல்லிக்கிறேன், ஹீலோபியல்ஸ். இதை வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹீலோபியல். 41 ஆன்சர்ஸ் சி, இங்கே இப்போ சொன்னது தான்.
செல்லுலர்னா செல்வால் ஃபார்மேஷன் நடக்குங்க. இங்கே வந்து நோ செல்வால் ஃபார்மேஷன் ஃப்ரீ நியூக்ளியரில். இதில் வந்து இவங்க ரெண்டுமே நடக்கும், செல்வாலும் உருவாகும் செல்வாலும் இல்லாமல் உருவாகும், ரெண்டுமே நடக்கும். அதனால் அவங்க ஹீலோபியல். அப்போ அதை தான் கொஸ்டினாக கொடுத்துருக்குறாங்க, நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்போ ஆன்சர்ஸ் வந்து சி. அடுத்து பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த எண்டோஸ்போம்ஸ் டேஸ். அப்போ எண்டோஸ்போம்ஸ்னு இருக்குல்ல, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, நியூட்ரிஷன் கொடுக்குறது தான் அவங்களோட வேலை. அப்போ ஆன்சர்ஸ் வந்து என்னது, பி ஓகேங்களா. ப்ரொவைடிங் நியூட்ரிஷன்ஸ் டு எம்ப்ரியோ டூரிங் டெவலப்மெண்ட் அண்ட் ஜெர்மினேஷன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டூரிங் எம்ப்ரியானஜி எம்ப்ரியானஜி ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் ஜைகோட் அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ் இஸ் டேஸ். அப்போ இது என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, டூரிங் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் அதில் ஃபஸ்ட்டு டேஸ் வந்து என்ன, ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்து என்ன சொல்கிறாங்க, ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்ஸ் ட்ரான்ஸ்வர்ஸாக நடக்குதான் ஓகேங்களா. இது முக்கியமான கொஸ்டின்ஸு. அப்போ எம்பி எம்பி டீ சாப்பிட்றாங்க டீ, அப்போ எம்பி வந்து டீ சாப்பிடுது அப்படிங்கிற வந்து எம்பி டீயை குடிக்கிறாங்களாம் ஓகேங்களா. அவ்வளோ கூட்டமாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுனு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டூரிங் எம்பிரியாஜெனி ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் த ஜைகோட்டிக் நியூக்ளியஸ் இஸ் டேஸ்னு கேட்குறாங்க. அது ஜைகோட்டில் என்ன டிவிஷன் நடக்குதுன்னா மைட்டாசிஸ் நடக்குது ஓகேங்களா ஜைகோட்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இன் டைகாட் எம்பிரியோஜெனி அப்பர் மோஸ்ட் செல் ஆஃப் சஸ்பென்சார் ஃபார்ம்ஸ் டேஸ். இன் டைகாட் எம்பிரியோஜெனி அப்பர் மோஸ்ட் செல் ஆஃப் சஸ்பென்சர் சஸ்பென்சார்னா கீழே வந்து உறிஞ்சிருப்பு மாதிரி வரப்போகுது, அதில் தான் ஹாஸ்டோரியா ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க சில இடங்களில் எம்பிரியோவில் ஓகேங்களா. அது மாதிரி பிரைமரி ஹாஸ்டோரியா இருக்குது, செகண்டரி ஹாஸ்டோரியா இருக்குது, மேலேயும் உருவாகுது கீழே உருவாகுதான். 45 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பி. அப்போ பாருங்கள் சஸ்பென்சர்ல இருந்து ஹாஸ்டோரியில் தான் செல் உருவாகிருக்கு. அப்போ 45 வந்து பி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், லோயர் மோஸ்ட் செல் ஆஃப் சஸ்பென்சார் இன் டைகாட் ஃபார்ம்ஸ் த டேஸ். 46 ஆன்சர் இஸ் ஏ, அபெக்ஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ் ஓகேங்களா. அப்போ இங்கே சஸ்பென்சாருங்கிறது வந்து ரூட்டு பக்கத்தில் உருவாக்கூடிய ஒரு உறுப்பு. அப்போ ரேடிக்கல்ஸுங்கிறது என்னதுன்னா அபெக்ஸ் அந்த நுனிப்பகுதியில் உள்ள அந்த ரேடிக்கல் தான் சஸ்பென்சர் வந்து டைகாட்டில் வந்து இருக்குங்கிறாங்க. அப்போ 46 ஆன்சர்ஸ் வந்து ஏ. 47 பாருங்க, ஃபோர் செல்ஸ் டெரிவ்டு ஃப்ரம் தி எம்பிரியானல் செல்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் ஜஸ்ட் பிலோ த ஹைப்போபைசிஸ் இன் டைகாட் ஆர் கால்டு டேஸ். 47 ஆன்சர் இஸ் பி, ஹைப்போபேசல் செல்ஸ் ஓகேங்களா. த ஹைப்போ ஹைப்போபேசலுக்கு லிங்க் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. 48 ஃப்ளெமியூல்ஸ் அண்டு கார்டில்டன்ஸ் இன் டைகாட்ஸ் ஆர் டெரிவ்டு ஃப்ரம் டேஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஃப்ளெமியூலு கார்டில்டன் எபிபேசல்னா மேல் அடிச்சல்கள்பாங்க, இது வந்து கைப்போ பேசலாம் கீழ் அடிச்சல்கள். அப்போ மேல் அடிச்சல்கள் தான் கார்டில்டன் உருவாகுது, மேலே போகுது இல்லை ஃப்ளெமியூலாம். அப்போ இது நோட் பண்ணிச்சு. 48 வந்து பீங்க ஓகேங்களா. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து சீட்ஸ் ஆஃப் எப்பி அண்டு கிராம்ஸ் பிளான்ஸ் ஆர் டேஸ். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து எண்டோஸ்போம்ஸ் இருக்கா இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க, என்ன டைப்ஸ்னு கேட்குறாங்க. 49 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, சி, நான் எண்டோஸ்போமிக்ஸ் ஓகேங்களா. எண்டோஸ்போம்ஸ் வந்து கிடையாது ஓகேங்களா, அது கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுக்கிறது ஓகேங்களா. டேஸ்டா அண்டு டெக்மன்ஸ் ஆஃப் மெச்சூர் சீட்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் டேஸ். அப்போ வந்து டேஸ்டா டெக்மெண்ட்ஸ்லாம் ஒரு லேயர்லேருந்து உருவாகுது, இன்னர் லேயர்னா இன்டெக்மெண்ட்ஸ் ஓகேங்களா. அப்போ அவுட்டர் லேயர் வந்து டெக்மன் ஆகும், இன்னர் லேயர் வந்து டேஸ்டாகவும் வருது. அப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சரை போயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டெக்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்னர் இன்டெக்மெண்ட்ஸ் அண்ட் அவுட்டர் இன்டெக்மெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி மெத்தட் வச்சு நீங்கள் படிங்க. மேலும் எங்களோட ஓகே ஸோ மேலும் வந்து நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகணும்னா நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பயாலஜி ஈஸிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.